Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Hotstar Specials. Uppu Puli Karam. Attakasamana Kuduba Galata Web Series. Now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic. India's leading hair regrowth experts. வீடியோ போட்ட முதல் மனிதர் வாரியார் கூட போடலை, புலவர் கீரன் போடலை. அவர் ஆனால் நான் அறுவடை வீடை பற்றி அந்த காலத்திலேயே வீடியோ பேச்சே டிவிடி என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த டிவிடியை அந்த காலத்திலேயே வெளியிட்டு விட்டேன். அந்த மலேசியாவில் ஒரு பெரிய முருகன் இருக்கிறார் இல்லையா, உயரமான முருகர், அந்த முருகர் சந்நிதியில் அது வெளியானது. மிக அற்புதமாக பார்த்துருக்கேன். இதறியார் முகமும் அணிநுதலும் வைரமிட இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும். முருகப்பெருமான் எப்படி இருந்தார்னா, எழுதறியார் முகமும். பி சுசீலா என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். கே வீரமணி என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். சினிமாவில் பெரிய ஆட்கள் பூரா அந்த காலத்தில் பாடியிருக்கிறார்கள் என்னுடைய பாட்டை, சில ரேடியோவில். ஆனால் எனக்கு எவ்வளோ சன்மானம் தெரியுமா, 10 ரூபா தான். முருகனிடம் எப்படி எதை கேட்கலாம்? அதாவது அருணகிரிநாதர் சொல்கின்றார், திருப்புகளை பேசுகிற ஒவ்வொரு முறையும் யோகி ராமசுரத்குமாரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. பல முறை முயன்றேன், ஒரு முறை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த கார் கம்பெனியை நம்பி நான் வீடு கட்டினேன், பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அந்த கம்பெனி மூடினோடனே எனக்கு வேறு வழி கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம்னு இருந்தேன். யாருக்குமே எங்கள் வீடு, எங்கள் மனைவிக்கும் தெரியாது, எங்கள் குழந்தைகளுக்கும் தெரியாது. நன்றாக பேசுகிறீர்கள் நீங்கள், இலங்கைக்கு வருகிறீர்களான்னு கேட்டார். நான் சிரித்தேன். என்ன காரணம்னா, அப்போ ஸ்டாண்டர்ட் போர்டர் கம்பெனி மூடி விட்டது, எனக்கு பணமும் கிடையாது, நான் வந்து எங்கேயும் போகணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இலங்கைக்கு வருகிறீர்களான்னு கேட்டால் உடனே சிரித்தவற்றை. இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலம் மூட இருள் அற விளங்கி ஆறு முகமோடு கலந்து. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். சர்வம் சரவணமயம் நிகழ்ச்சி வாயிலாக இன்று நாம் சந்திக்க இருப்பவர் திருப்புகழ் மதிவண்ணன் அவர்கள். அவரிடம் முருகன் தொடர்பில், திருப்புகழ் தொடர்பில், அற்புதங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. முருகன் அருள் அப்படின்றது உங்களுக்கு வந்து நிச்சயம் இருக்கும். முருகனிடம் எப்படி எதை கேட்கலாம்? அதாவது அருணகிரிநாதர் சொல்கின்றார், என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து எனையால், என்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து நீதான் என்னை ஆள வேண்டும். என்ன காரணம்னா, நீதான் என்னுடைய தாய், நீதான் என்னுடைய தந்தை. இப்போ நம்ம ஜெகத்குரு பரமாச்சாரியார் ஒன்று சொல்கிறார், உனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அம்மாவை கட்டி பிடித்து கொண்டு அழுகிறாய், அப்பாவிடம் போய் அடம் பிடிக்கிறாய், எனக்கு இது வாங்கி கொடு வாங்கி கொடு என்று, உனக்கு அந்த காரியம் நடந்து விடுகிறது. அதே மாதிரி உன்னுடைய இஷ்ட தெய்வத்திலே நீ மன்றாடு, போய் அழு. அவர் சொன்ன பிறகுதான் நான் திருப்போரூர் இறைவன் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவன். அந்த திருப்போரூர் சந்நிதியில் போய் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று பலமுறை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அப்போ மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டால் அப்பாவிடம் எப்படி நம்ம அடம்பிடித்து காரியத்தை சாதிக்கிறோமோ அம்மாவிடமும் அப்படி தான் சாதிக்கும். அதாவது அம்மாவும் அப்பா ரெண்டு பேருமே முருகன் தான். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. இதை வந்து பெரியவர்கள் ரொம்ப அழகாக, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரகா பாந்தவா சிவ பக்தாச்ச சுவதேசம் புவனத்ரயம், இந்த மூ உலகமும் என்னுடைய பூமி தாங்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட பெரிய விரிந்த அருள் நோக்கம் இருக்கிறது எல்லாருக்கும். ஆகவே முருகனிடம் நம்ம மன்றாட வேண்டும். மன்றாடினா நம்ம கொள்கை கட்டாயம் நிறைவேறும். இறைவன் திருவருளால் எனக்கு நிறைய விஷயங்கள் நன்றாக நடந்திருக்கிறது. அதெல்லாம் கடவுளுடைய திருவருள். முதல் முதல் திருப்புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பாடுகிற போதோ அல்லது படிக்கிற போதோ அந்த தருணம் முருகன் உங்களோடு இணைந்த அந்த ஐக்கியமான தருணங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிச்சயம். அதாவது திருப்புகழ் என்பது அவரே சொல்றார், நீ வேறனாதிருக்க நான் வேறனாது, நீ வேறு அருணகிரிநாதர் வேறு முருகன் வேறு கிடையாது. அவர் சொல்றார், நீ தான் நீண்ட நானும் ஒன்றாக ஆக வேண்டும்னு ஒரு அருமையான பாட்டில் சொல்றார். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலம் மூட இருள் அற விளங்கி ஆறு முகமோடு கலந்து, பேதம் இளையன இரண்டு பேரும் அழகான
பரிமள சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணிய விண்மலந்தை பாதம் அலறுத்தூவ பரிவுகொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட சுருதி மறைகள் இருநாள் திசையில் அதிபர் எல்லாரும் அருணகிரிநாதர் ஆறுமுகம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களாம். ரெண்டு பேராக இருந்தவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள்னு தேவர்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள்னு அவர் பாடியிருக்கார். அவன் நமக்கு மேலான பக்தி இருக்குது என்றால் நம்மால் இறைவனோடு ஐக்கியமாகிவிட முடியும். அப்போ இறைவனை தவிர வேறு கெதி சிக்கன பற்று அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா, அப்படி நம்ம ஆளுகள் சிக்கனை தான் பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிக்கனை பற்றி கொண்டால் இறைவன் திருவருளால் எல்லாம் நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். எனக்கு என்னுடைய குருநாதரே எனக்கு வந்து அப்படி அமைந்தார். உங்களுடைய குருநாதர் எப்படி முருகன் மூலம் அமைந்தார்? குருநாதர் எப்படி அமைந்தார்னா, நமக்கு திருவண்ணாமலையில் அடிக்கடி என்னை பேச கூப்பிட்டார்கள். எனக்கு திருப்பூர் நன்றாக இருக்கிறது என்பதனால் அங்கே இருக்கிற ஒருவருக்கு என்னை ரொம்ப பிடித்து விட்டது. அடிக்கடி நீங்கள் வாருங்கள்னு ஒவ்வொரு கிருத்திகையும் திருவண்ணாமலையுடைய பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி பந்தல் போட்டு என்னை பேச கூப்பிடுவார். நான் அந்த பேசுவதற்காக போவேன். போவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடியே போய்விடுவேன். போய்விட்டு எனக்கு என்ன ஒரு ஆசைனா, அந்த பக்கத்து சாலையில் யோகி ராம்சுரத்குமார் இருக்கிறார், விசிறி சாமியார் என்று சொல்வார்கள். அவர் ஒரு பித்து பிடித்த நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பார், ஆனால் மிகச்சிறந்த சாமியார், நல்ல சித்துகள் கைவர பெற்றவர். பொதுவாக சித்தர்கள் எல்லாருமே பித்தர்கள் மாதிரி தான் இருப்பார்கள். ஆகவே சீலம் ஏத்தும் சித்த பிரசித்தர், ஞானம் ஏத்தும் திருப்புகழ் கற்றவர்னே ஒரு வரி வருகிறது. திருப்புகழை யார் கற்றாரோ அவர்கள் சித்தர்களையே பிரசித்தர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த திருப்புகழை பேசுகிற ஒவ்வொரு முறையும் யோகி ராமசுரத்குமாரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. ஆகவே அது பக்கத்து சாலை தான், நம்ம பேசுகிறது அந்த பக்கத்தில், பெரிய கோபுரம் பக்கத்தில் பந்தல் போட்டிருப்பார்கள். அது அடுத்த சாலையில் பேரல் ரோட்டில் அவர் இருந்தார். சரி, நான் அவரை போய் பார்க்கணும்னு போனேன். பல முறை முயன்றேன், ஒரு முறை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. போய் கேட்டாங்க, இருக்கிறவர்கள்லாம் அவர் இருப்பார் போய்விடுவாருங்க, அவரை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது, எங்கேயோ நிற்பார் போவார், திடீர்னு நிற்பார் வருவார். ஆகவே எப்போ வருவார்னு கேட்டிருக்கேன், எப்போ வருவார்னா சொல்ல முடியாது. சரி, நான் பல முறை போய் பேச கூப்பிடும் போதெல்லாம் பல வருடங்கள் கூப்பிட்டுருக்கிறார்கள் என்ன. ஆகவே ஒவ்வொரு சமயமும் பேச போகும்போது அவரை போய் பார்க்க போவேன், ஆனால் அவரை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து யோகி ராமசுரத்துக்கு மாதிரி கிட்டத்தட்ட மறந்து விட்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல முறை போய் பார்த்தேன்னா அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் பிறகு ஒரு நாளில் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பல கஷ்டங்களை அனுபவித்தவன். நான் வந்து ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்தேன். என்னுடைய ஆரம்பம் அவ்வளவுதான், கார் கம்பெனியில் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அந்த கார் கம்பெனி மூடி விட்டது. அந்த கார் கம்பெனியை நம்பி நான் வீடு கட்டினேன், பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. அந்த கம்பெனி மூடினோடனே எனக்கு வேற வழி கிடையாது, ஒரு ரூபா கூட கிடையாது. எனக்கு சின்ன பெண் ஒரு பையன் ஒருத்தன், ரெண்டு பேர் மூணாவது நாலாவது படிக்கிறார்கள், அவர்களை வேற படிக்க வைக்கணும், ஒரு ரூபா கூட கிடையாது. அவங்களும் ஒன்று தரவில்லை. எனக்குன்னு எல்லாம் இருக்கிற 3000 பேர் இருந்தார்கள். 3000 பேரையும் வாசல் நிற்க வச்சாச்சு, ஒருத்தருக்கும் ஒன்றும் பணம் கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலாம்னு இருந்தேன். யாருக்குமே எங்கள் வீடு எங்கள் மனைவிக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது. இன்று காலையில் நாம் போய்விடுவோம், போய் அந்த கலங்கரை விளக்கம் பக்கத்தில் நான் ஏஆர் அடிக்கடி பேசுவேன். ஆலிடியாருடைய வானொலியில் அடிக்கடி என்னை பேச கூப்பிடுவார்கள். ஆனால் அப்போது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், பி சுசீலா என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார், எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார், கே வீரமணி என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார், ஜெயச்சந்திரன் என்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். சினிமாவில் பெரிய ஆட்கள் பூரா அந்த காலத்தில் பாடியிருக்கிறார்கள் என்னுடைய பாட்டை சில ரேடியோவில். ஆனால் எனக்கு எவ்வளோ சன்மானம் தெரியுமா, 10 ரூபா தான். அந்த காலத்தில் வெறும் 10 ரூபா தான் எனக்கு செக்கே, அவர் கவர்மெண்ட்டு செக்கு வரும், 10 ரூபா தான். அது அந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டாக இருந்தது, என்னமோ வெறும் 10 ரூபா தான் இருந்தது. அந்த 10 ரூபாய்க்கு கொடுத்து நான் 23 பாட்டு அந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன். நான் எழுதின பாட்டு எல்லாமே நல்லது. அப்பொழுது எனக்கு அந்த ஏஏஆர் பக்கத்தில் நிறையா தெரியும். அப்போ எதிரில் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது, அந்த பக்கம் மட்டும் அதிக கூட்டமே கிடையாது, கடற்கரையில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். எனக்கு என்ன ஆசைனா, ஆசைன்னு அதை சொல்லக்கூடாது, ஒரு விபரீத ஆசை. அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கலங்கரை விளக்கம் போய், அங்கே கடற்கரையில் யாரும் கிடையாது, நம்ம சில மாத்திரைகள்லாம் வைத்திருக்கிறோம் எங்கள் நோய்க்காக, அதையெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த கடலில் குதிச்சுடுவோம். அங்கே காப்பாற்றுவதற்கு ஆள் கிடையாது, வரவும் முடியாது, நம்ம இறந்து போய்விடுவோம்னு நினைத்தேன். நினைத்து படுத்து கொண்டிருந்தேன். அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள், அந்த அதிகாலையில் ஒரு 4:30 4:45 ட்ரெயின் இருக்கு, அதை மனசில் வைத்துக்கொண்டு அப்படியே படுத்துக்கொண்டு தூங்கவில்லை, படுத்துக்கொண்டே இருந்தேன் இப்படி இந்த கவலையில். அந்த நேரத்தில் இதுவரை நான் பார்க்க முயன்ற யோகி ராமசுரத்குமார் என்னுடைய கனவுல வந்தார். ஆச்சரியப்பட்டு விட்டேன். அவர் கையில் ஒரு விசிறி வைத்துக்கொண்டு தாடி வைத்து மாறி உருவம் வந்து விட்டது. வந்து அவர் என்ன பண்ணார், என்னை ஒரு அண்டர் கிரவுண்டில் அழைத்து கொண்டு போகிறார், வா, இதெல்லாம் கனவு, கனவுல என்னை அண்டர் கிரவுண்டில் வானார், பாதாள அலைக்குள்ள அழைத்து போனார், படி இறங்கி போகிறேன், படி இறங்கி அந்த பாதாள அறைக்குள்ள நின்று கையை தூக்குகிறார், தூக்கி என்னை பார்த்து பிரமாதமாக இருப்பேன்,
அற்புதமாக இருப்பேன், பேஷாக இருப்பேன், உலகம் பூரா சுற்றுவேன் அப்படின்னு வெவ்வேறு விதமாக என்னை எண்ட்லெஸ் டைம் என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணார். ஒரே அர்த்தம் இது தான், நன்றாக இருப்பாங்கிறது அர்த்தம். ஆனால் இது வெவ்வேறு மொழியில் அவருக்கு இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி பேசுவார்கிறான். ஏன்னா அவரை நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. அவர் ஏதோ முறையில் இப்படி கையை தூக்கி என்னை வந்து அழகாக இருப்பேன், பிரமாதமாக பேஷாக இருப்பேன், நல்லா ஆகிடுவேன் அப்படிலாம் சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறார். காட்டிக்கொண்டே இருந்த அடுத்த வினாடி கனவு முடிந்து விட்டது. அவ்வளோதான் கனவு. இப்போ நான் கனவுல அவரை யோகி ராமசுரத்துக்கு மேலே பார்த்து கனவுக்கு அப்புறம் நினைவு அதை விட ஆச்சரியம். என்னென்னா அந்த கனவுல யோகி ராமசுரத்துக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டேன். உடனே நான் எப்போதும் பக்கத்தில் உள்ள பேப்பரை வைத்திருப்பேன், பேனா வைத்திருப்பேன். ஏன்னா அடிக்கடி எனக்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகள் உண்டு, அதெல்லாம் டக்கு டக்குன்னு எழுதிடணும், இல்லைனா கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். ஆகவே அந்த பேப்பரை எடுத்து யோகி ராமசுரத்துக்கு மாதிரி கண்ணார தரிசனத்தில் பார்த்தேன் அப்படின்னு எழுதிட்டோடனே எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. இவர் தான் யோகி ராமசுரத்துக்கு மாதிரி எப்படி நம்புவது? அவர் தான் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் இவர் தான் யோகி ராமசுரத்துக்கு மாறும் எப்படி நம்புவதுன்னு எனக்கு எதையுமே சந்தேகம் கொஞ்சம் அதிகம். ஆகவே அப்படி நினைத்து கொண்டே என் காலையில் எழுந்தவுடன் என் முகத்தை கழுவி கொண்டு எங்கள் வீட்டில் இருக்கிற டெய்லி ஷீட்டை கிழித்தேன். டெய்லி ஷீட்டை கிழித்த அடுத்த வினாடி அந்த தேதியில் யோகி ராமசுரத்குமார் ஜெயந்தி நன்னாள் என்று போட்டிருக்கிறது. விசிறியை வைத்து கொண்டு அவர் நிற்கிறார், அந்த படமும் இருக்கிறது. அதற்கு பிறகு இதுவரை எல்லா நாட்காட்டிலையும் தேடி பார்த்து விட்டேன், இன்னி வரைக்கும் வேறு எந்த நாட்காட்டிலையும் எனக்கு கிடைக்கல. ஆனால் அன்னைக்கு இருக்கிற நாட்காட்டில் மட்டும் அருமையான முறையில் யோகி ராமசுரத்குமார் ஜெயந்தி நன்னாள்னு போட்டு அவரே விசிறியை கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அப்படியே கண்ணீர் விட்டு கதறினேன். உடனே அதை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதில. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாளிலிருந்து அத்தனை கடவுள்களும் குருமார்களும் என் கனவுல வந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு முன்னாடி யாரும் வந்ததே கிடையாது. அவர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணார். அதற்கு பிறகு நிறைய கனவுல வெவ்வேறு குருமார்கள் வந்தார்கள். அத்தனை சுவாமியையும் கடவுள் திருவருளால் பார்த்திருக்கேன், மிக அற்புதமாக பார்த்திருக்கேன். இதறியாறு முகமும் அணி நுதலும் வைரமிடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும். முருகப்பெருமான் எப்படி இருந்தார்னா, எழுதறிய அறுமுகமும் அணி நுதலும் வைரமிட இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீல்வன் இரு கருணை விழி மலரும் இலகு பதினிறு குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் மொழி புகழும் உடைமணியும் அரை வடவும் அடி இணையும் முத்தச் சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் செங்கை வேலும் என்று அந்த முறையில் அற்புதமாக முருகப்பெருமான் எனக்கு கனவுல காட்சி கொடுத்தா. அத்தனை சுவாமியையும் கடவுள் திருவருளால் நான் பார்த்திருக்கிறேன். அது வந்து முதல்ல வந்து யோகி ராமசுரத்குமாருடைய பெரிய அன்றிலிருந்து யோகி ராமசுரத்குமாரா. அதற்கு பிறகு அதை விட இன்னொரு ஆச்சரியமும் நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய ஜெயந்தி நன்னால் திருவண்ணாமலையில் நடந்தது. அப்போ வந்து அருணாச்சலம்னு ஒரு நீதிபதி தான் அது அந்த போடுது பெரிய இதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ரமணருக்கும் இருக்கிறது, சேஷாதிரி சுவாமிகளுக்கும் இருக்கிறது, யோகி ராமசுரத்குமாருக்கும் பெரிய நினைவாலயம் இருக்கிறது. இருக்கிறதுக்குள்ளேயே அவருடைய நினைவாலயம் தான் ரொம்ப அருமையாக கட்டினார்கள். அதற்கு என்ன காரணம்னா என்ன தெரியுமா? அதையும் சொன்னார். அதையும் என்னென்னா கேட்டு தெரிந்து கொண்டது தான், பல நடிகர்கள் அவரால் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம ரஜினிகாந்துக்கு அவர் நிறையா செய்திருக்கிறார். ஆகவே அவர்கள்லாம் பணம் தருகிறார்கள். ஆகவே தான் இதை இவ்வளோ அழகாக கட்ட முடிந்ததுன்னு அவர்கள் சொன்னார்கள். அதில் வந்து என்னை பேச சொன்னார் ஒரு முறை. அவர் ஃபோன் பண்ணி அந்த அருணாச்சலம், நீங்கள் ஜெயந்தி நன்னாளில் பேசணும், நீங்கள் அவரை சுவாமியாரை தரிசனம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட பதில் சொன்னேன், நான் அவரை தரிசனம் பண்ணியிருக்கிறேன், பண்ணவில்லைன்னு. அவர் உடனே என்ன இப்படி சொல்கிறீர்கள், ஒன்றும் புரியவில்லைன்னார். இல்லை, அவரை நான் பார்க்க முயன்றேன், பார்க்கல, பட் அவரே என்னுடைய கனவுல வந்தார். அவர் உடனே ரொம்ப நல்லதாக போய்விட்டது, இந்த விஷயத்தையே வந்து மீட்டிங்கில் நீங்கள் விவரித்து சொன்னால் போதும் அப்படின்னார். அந்த பெரிய அவை நடந்தது. அந்த அவையில் எல்லார் முன்னாடியும் இந்த கனவு விஷயத்தை எடுத்து விவரித்து சொன்னேன். அதிலிருந்து யோகி ராமசுரத்குமாருடைய திருவருளால் எனக்கு நிறைய வெளிநாடுகள் வந்தது. சிங்கப்பூர், மலேசியாலாம் 3-4 முறை போயிருக்கிறேன். துபாய் என்று எல்லாமே போயிருக்கிறேன். இலங்கையில் வந்து 3 முறை இலங்கைக்கு போயிருக்கேன். முதல் இலங்கைக்கு போகும்போது 70 நாள் போனேன். அதுலேயும் ஒரு அதி அற்புதமான விஷயம் நடந்தது. இலங்கையில் அப்படி என்ன அற்புதமான விஷயம் நடந்தது? அதாவது வந்து இங்கிருந்து தொடங்க வேண்டும். பள்ளக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே இருக்கிற முருகன் வந்து 7 அடி முருகன், பிரம்மாண்டமான முருகன். அந்த 7 அடி வேற எங்கேயும் கிடையாது. 7 அடி முருகன் அதி அற்புதமாக, அதுவும் வெள்ளி தேவியானையோடு 7 அடி முருகர் பார்ப்பதற்கு அதி அற்புதமாக இருக்கும். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக பாடுகிறார், ஆதி முதல் நாளில் என்றன் தாயுடலிலே இருந்து ஆக மலமாகி நின்று புவி மீதில் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று விளையாடி பூதலம் எல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணுமென்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பால் நரகு எய்தாமல் உன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே சீதை கொண்டு போகுமந்தர் ஆவணனை மாலவென்ற தீரநரி நாரணந்தன் மருகோணே தேவர்
முனிவோர்கள் கொண்டல் மாலரி பிரம்மாவும் நின்று தேர அரிதானவன்றன் முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாதர் இடவாக நின்ற கோமளி அனாதி தந்த குமரேசா கூடி ஒரு சூரர் தங்கள் மார்பை இருகூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. அதற்கு பேர் கோடை நகர்னு வல்லக்கோட்டைக்கு பேர். அந்த சுவாமி மேலேயும் எனக்கு திருப்போரூர் மாதிரி அந்த சுவாமி மேலே ஈடுபாடு உண்டு. அங்கே போய் வணங்கினேன். அங்கே வந்து என்னை பேச சொன்னார்கள். முக்கியமான பேச்சு எந்த இடத்துல பேசினாலும் கடவுள் திருவருளால் என்னுடைய பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு. அதுக்கு என்ன காரணம்னா திருப்புகழ் இருப்பதனால. அதாவது முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணால் எந்த பெண்ணும் நன்றாக வைக்கிறாள். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெண்ணுடைய கை பாகங்கள்லாம் கிடையாது, முருங்கைக்காயுடைய சிறப்பு. வங்காயம் வைத்து ஒன்று பண்ண அதுவும் நன்றாக இருக்கிறது. அது உருளைக்கிழங்குல ஒரு பொரியல் செய்தால் நன்றாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த பெண்மணியுடைய பெருமை கிடையாது. அது போடுகிற உருளைக்கிழங்கு வெங்காயம் முருங்கைக்காய் அதே மாதிரி நான் பேசுகிற திருப்புகளுடைய பெருமை. என் பேச்சு நன்றாக இருக்கிறதாங்கிறது வேறு விஷயம். நான் திருப்புகள் பேசுவதனால பெரிய பிரமுகர்கள் அத்தனை பேருடைய நட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கலைஞர் கருணாநிதியுடைய நட்பு எனக்கு அப்படி தான் கிடைத்தது. ஆகவே அப்படி எல்லாருடைய நட்பும் வளமுரிஜான், எல்லாரும் டி எம் சவுந்தரராஜன், கவியரசர் வாலி, எல்லாருடைய இளையராஜா, எல்லாருடைய நட்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு எல்லாம் காரணம் வந்து திருப்புகழ் தான். போடுகின்ற பதார்த்தம் நன்றாக இருப்பது, சமையல் நன்றாக இருக்கிற மாதிரி நான் பேசுகிற திருப்புகள் நன்றாக இருக்கிறது. அந்த வெள்ளக்கோட்டையில் பேசி முடித்தேன். முடித்தோடனே ஒருத்தர் ஜிபா போட்டுக்கொண்டு வந்தார். வந்து நிறைய பேர் ஒரு சொற்பொழிவு முடித்தோடனே எல்லாரும் பக்கத்தில் வருவார்கள். சில பேர் விபூதி வாங்கி கொள்வார்கள், சில பேர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்னு கேட்பார்கள், ஐயா எனக்கு இந்த விஷயம் என்ன அப்படின்லாம் கேட்பார்கள். அப்படி நிறைய பேர் வருவார்கள். அப்படி ஒருவராக அவர் வந்தார். சாதாரணமாக எல்லா கூட்டத்தோடு தான் அவர் வந்தார். வந்து அவர் என்னிடம் சொன்னார், நன்றாக பேசுகிறீர்கள், நீங்கள் இலங்கைக்கு வருகிறீர்களான்னு கேட்டார். நான் சிரித்தேன். என்ன காரணம்னா அப்போ ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி மூடி விட்டது, எனக்கு பணமும் கிடையாது, நான் வந்து எங்கேயும் போகணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இலங்கைக்கு வருகிறீர்களான்னு கேட்டால் உடனே சிரித்தவற்றை இலங்கைக்கு போவது என்பது அவ்வளோ எளிதான விஷயமா, அங்கே ஒரு போரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் ஏதோ சாதாரணமாக கேட்கிறீர்களேன்னு. அப்போ உடனே அவர் சொன்னார், நான் தான் ராஜாங்க அமைச்சர் அப்படின்னார். அசந்து போய்விட்டேன். நம்ம ஊர் அமைச்சர்கள்லாம் பக்கத்திலே வரமாட்டோம், கிட்டேயே போக முடியாது. முதல்ல அவர் அமைச்சர்கள்கிட்ட நம்ம போக முடியாது. இப்போ அமைச்சர் நம்மக்கிட்ட வர்றார். இவர் பேர் ராஜாங்க அமைச்சர் பி பி செல்ல தேவராஜ் அப்படின்னார். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படியா, நீங்கள் ராஜாங்க அமைச்சரா அப்படின்னா? ஆமாம். அவர் உடனே சொன்னார், மதிவண்ணன் நாளைக்கு இங்கே ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இருக்கிறது எக்மோர் பக்கத்தில், அந்த ஹோட்டலுக்கு முகவரி கொடுத்தார். நாளைக்கு வந்து என்னை சந்தியுங்கள் அந்த ஹோட்டலில் அப்படின்னார். சரின்னு போனேன். போய் சந்தித்த உடனே அவர் உடனே சொன்னார், உங்களுக்கு உடனே இப்பொழுதே ஃபோன்லாம் பேசினார். அவர் தான் இலங்கை அமைச்சராகிட்டு ஒரே வினாடியில் பேசி 15 நாள் விசா அடுத்த வினாடி வாங்கி கொடுத்துட்டார். ஒரே வினாடி 15 நாள் நீங்கள் இலங்கைக்கு வாருங்கள் அப்படின்னு. 15 நாள் போகிறது அது 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 ஒரு பெரிய கதை, அது அப்புறம் சொல்கிறேன். 15 நாள் போயிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த பிபி தேவராஜனே எல்லாரும் என்ன சொன்னார்கள், வெள்ளக்கோட்டையில் வந்ததுனால தான் உங்களுக்கு நல்லது நடந்தது. ஆகவே நீங்கள் இனிமேல் வயலூர் முருகப்பெருமானை வணங்கி வாரியார் முன்னுக்கு வந்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் வல்ல வயலூர் முருகப்பெருமான் திருக்கருணையினாலே இன்று இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், இப்படி சொல்லி தான் அவர் ஆரம்பிப்பார். அந்த அமைச்சர்களிடம் சொன்னார், நீங்கள் இன் நன்றாக திருப்புகள் பேசுகிறீர்கள், நீங்களும் வாரியார் மாதிரி எல்லாம் வல்ல வெள்ளக்கோட்டை முருகன் அருளால்னு ஆரம்பிங்க, வெள்ளக்கோட்டையால் தானே உங்களுக்கு நல்லது கிடைத்தது அப்படின்னார். அங்கே இருக்கிற இன்னொரு பெரியவரை எனக்கு தெரியும், அவரும் அதை சொன்னார். ரெண்டு பேரும் சொன்னார்கள். ஆனால் நான் சரி என்று அவர்கள்ட்ட நேரடியாக மறுக்கவில்லை, சரி என்று சிரித்து கொண்டேன், சரி சொல்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு வெள்ளக்கோட்டை முருகன் அருள்லாம் கிடையாது, போய் சொல்லக்கூடாது இல்லையா. வெள்ளக்கோட்டையில் போனேன், உடனே இலங்கை வாய்ப்பு வந்தது, அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் முருகப்பெருமான் அருள் என்பது வேறு விஷயம். இது ஏதோ காக்கா உட்கார பணமரம் விழுந்ததுன்னு கூட சொல்லுவார்கள், அந்த மாதிரி கூட விழுந்திருக்கலாமே. எனக்கு அந்த சிந்தனை எல்லாவற்றிலும் ஒரு சந்தேகம் உண்டுன்னு நினை, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு சந்தேகம் உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகு தான் அதை நம்புவேன். அப்போ நான் வெள்ளக்கோட்டைன்னு சொல்லலை, அவர்கள் சொன்னார்களே தவிர வெள்ளக்கோட்டைன்னு நான் சொல்லலை. வெள்ளக்கோட்டை அருள் எனக்கு கிடைச்ச என்ன காரணம்னா, வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஒரு அந்த காலத்தில் சின்ன டிக்கெட் 2 ரூபாவோ 3 ரூபாவோ அதை வாங்கி கொண்டு தான் சுவாமியை பார்க்க போகணும். இப்போ வந்து 100 ரூபா 500 ரூபானா உடனே சுவாமியை காமித்து விடுவேன். அப்போ அந்த காலத்துலேயும் இருந்தது. ஆனால் 2 நாள் போகிறேன்னா அதேமாரி ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு வாரியார் சுவாமிகள் பிரபலமடையாத பொழுது வயலூர் முருகனை பார்க்க போயிருக்கிறார். அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் டிக்கெட் வாங்கிட்டார். அதற்கு முதல் நாளே வாரியார் கனவுல முருகப்பெருமான் வந்தார். இது அவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார். என் கனவுல முருகப்பெருமான் வந்தார், ஏண்டா என்ன நீ பார்ப்பதற்கு டிக்கெட் வாங்கணுமா, உனக்கு எனக்கு எந்த விதமான எத்தனை தொடர்பு
இருக்கிறது. இன்று வந்த தொடர்பாயுது, ஏழு ஏழு ஜென்மங்கள் தொடர்ந்து வருகிறது நம்முடைய தொடர்பு. ஆகவே நமக்கு ஒரு பிறப்பு கிடையாதுங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகிங்கிறான். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்ங்கிறான். அன்னை எத்தனை எத்தனையோ, அப்பன் எத்தனை எத்தனையோங்கிறான். நமக்கு தெரியல, நம்ம அம்மா இதுதான் நினைக்கிறோம் அப்பால். இதுமாரி உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிறப்பு வந்துருக்கிறது. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அம்மா இருக்கா, ஒரு அப்பா இருக்கிறார், ஒரு அக்கா இருக்கிறார், ஒரு தங்கை இருக்கிறார். அவர்களெல்லாம் தான் அடுத்த பிறப்புல சந்திக்கிறப்ப நீங்க கூட என்னுடைய சகோதரியா இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்ப அவர் என்னுடைய சகோதரரா இருந்திருக்கலாம். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு உறவினர்கள் தான். அதையெல்லாம் பெரியவர்கள் அரிய அற்புதமாக பாடுகிறார்கள். அது அருணகிரிநாதர் அதெல்லாம் பாடுகிறார். அப்படி பேர் அன்பர்களே, அப்படிப்பட்ட முறையிலே சிறந்த முறையிலே என்ன நினைத்தேன்னா, அவர் வந்து முருகப்பெருமான் வந்து கனவுல தோன்றி என்னை பார்ப்பதற்கு நீ டிக்கெட் வாங்க வேண்டுமான்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, அங்கே நிர்வாக அதிகாரி கனவுலேயே வந்தார், வந்து அவர்கிட்ட ஏன் பணம் வாங்கின அப்படின்னு. இப்போ ரெண்டு பேர்ட்டையும் ஊர்ஜிதம் ஆகிடுச்சு. உடனே அவர் அடுத்த நாள் காலையில் வந்தார். நீங்கள் நான் வாரியார், அவர் வந்து பிரபலமாகவில்லையா வாரியார்னு, அப்போ வாருங்கள் அப்படின்னு அழைத்து கொண்டு போனார். அப்படி முருகனுடைய அருளை அவர் பெற்றார். அந்த மாதிரி நான் பெறவில்லையே என்று நினைத்தேன். ஆனால் இறைவன் திருவருளால் பிறகு திருப்போரூர் முருகனுடைய இறைவன் அருள் எனக்கு தானாக வந்தது. அதற்கு பிறகு நானாக சொல்ல ஆரம்பித்தேன், யாரும் எனக்கு கட்டளையிடவில்லை. நானாக எல்லாம் அல்ல திருப்போரூர் முருகப்பெருமான் திருவருளால்னு சொன்னேன். சொன்ன பிறகு பல ஆச்சரியங்கள் நடந்தது. ஆறுபடை வீட்டை பற்றி அந்த காலத்தில் வீடியோ போட்ட முதல் மனிதர் வாரியார் கூட போடலை, புலவர் கீரன் போடலை, எத்தனையோ பெரியவர்கள்லாம் இருந்தார்கள் அவர். ஆனால் நான் ஆறுபடை வீடை பற்றி அந்த காலத்திலேயே வீடியோ பேச்சே டிவிடி என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த டிவிடியை அந்த காலத்திலேயே வெளியிட்டு விட்டேன். ஆறுபடை வீடை பற்றியும் பேசி வீடியோ பேச்சாகவே வெளியிட்டு அது வந்து மலேசியா. அது வந்து என்ன நடந்தது தெரியுமா, அந்த மலேசியாவில் ஒரு பெரிய முருகன் இருக்கிறார் இல்லையா, உயரமான முருகர், அந்த முருகர் சந்நிதியிலே அது வெளியானது. அது அதை விட பெரிய விஷயம் எனக்கு அப்படி நிறைய நடந்திருக்கிறது. எல்லாமே கரெக்டாக அந்த முருகன் சன்னதியில் அங்கே பரமசிவன் ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் அந்த முருகன் சன்னதியில் தான் அந்த டிவிடியை வெளியிடணும்னார். அவர் தான் வெளியிட்டார். அப்படி கடவுள் திருவருளால் நிறைய நடந்திருக்கு. மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT. அப்ளை நவ். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புளி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.